தொடர்ந்து 3வது ஆண்டாக போலியோ இல்லாத நாடாக இந்தியா விளங்கி வருவதால் உலக சுகாதார மையத்தின் போலியோ நோயற்ற நாடு என்ற சான்றிதழ் இந்தியாவுக்கு கிடைக்க உள்ளது. மத்திய சுகாதார அமைச்சரகத்தை சேர்ந்த 40,000 குழுக்கள் முடக்குவாதம் குறித்த 60,000 நோயாளிகளின் மாதிரிகளை போலியோ சோதனைக்கு உட்படுத்தியது. உலக சுகாதார மையத்தைச் சேர்ந்த 8 ஆய்வு கூடங்களில் அந்த சோதனை நடத்தப்பட்டது. சோதனை செய்யப்பட்ட 120,000 மாதிரிகளில் போலியோ தாக்கியதற்கான எந்த அறிகுறியும் இல்லை என தெரிய வந்தது. தொடர்ந்து 3வது ஆண்டாக இந்த ஆய்வில் வெற்றி பெற்றுள்ள இந்தியா போலியோ இல்லாத நாடு என பெருமையை பெற்றுள்ளது. மும்பை, டெல்லி, கொல்கத்தா, பாட்னா மற்றும் பஞ்சாப் உள்ளிட்ட மாநகரங்களில் நடத்தப்பட்ட கழிவுநீர் ஆய்விலும் போலியோவை உருவாக்கும் வைரஸ் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் நாளை விழா ஒன்றுக்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது. அவ்விழாவில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, பிரதமர் மன்மோகன் சிங், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவரான சோனியா காந்தி மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் குலாம் நபி ஆசாத் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர்.